அனைவருக்கும் வணக்கம். வேல்பாரி நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே? போன அத்தியாயத்துல நீலனும் காலம்பனும் மற்ற திரையர்கள் எல்லாருமே வைப்பூர் துறைமுகத்திலிருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பரம்பு நாட்டோட வீரர்கள் அவங்களுடைய உடம்புல ஒன்னு ரெண்டு கயிறுகளை கட்டிட்டு இருந்ததையும் அத தகுந்த சமயத்துல எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். பரம்பு வீரர்களும் திரையர்களும் மட்டும் தப்பிச்சு வெளியில வராம அங்க ஒரு சின்ன கப்பல்ல அடிமைகள் இருந்ததையும் அவங்களையும் சேர்த்து காப்பாத்தினதையும் நம்ம பார்த்தோம். வைப்பூர் துறைமுகம் எப்படி தீயா பத்தி எரிஞ்சது அப்படின்றதையும், கோட்டைக்குள்ள இருந்த யாருக்குமே இந்த விவரம் தெரியாம இருந்ததையும், கடைசி நேரத்துல ஹிப்பாலஸும் சூழ்கடல் முதுவனும் மத்த எல்லாரும் வந்து பார்க்கும்போது அங்க இருந்த எல்லா பொருட்கள்லயுமே தீ பத்தி இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா திரையர்கள் நேர பாண்டியனோட கோட்டைக்கு வந்ததையும், அங்க தேவாங்கு விலங்குகளை எடுத்துக்கிட்டு பரம்ப நோக்கி கிளம்பும் போது இவங்களை துரத்திக்கிட்டு வந்த இளமருதனும் அவனுடைய கூட்டத்தாரும் இவங்களோட சண்டை போட்டுட்டு இருந்ததையும் பார்த்தோம். கடைசியா இளமருதனுடைய தலைய நீலன் வெட்டினதையும், அவனுடைய குதிரையான ஆலா மேல அவன் உட்கார்ந்திருந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல திரையர்களும் பரம்பு வீரர்களும் இவங்களால மீட்கப்பட்ட அடிமைகளும் பரம்பு நாட்டுக்கு வந்து சேர்றாங்களா, வைப்பூர் துறைமுகத்திலையும் பாண்டிய நாட்டிலையும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை பாரி கேட்டு தெரிஞ்சுக்கிறானா, பாண்டிய நாட்டிலையும் பரம்புலையும் அடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, வைப்பூர் துறைமுகம் பத்தி எரிஞ்சத பத்தி பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர் ஜனங்களும் என்ன பேசிக்கிறாங்க, இந்த விஷயம் சேரனுக்கும் சோழனுக்கும் தெரிய வருதா, பாரியோட புகழ் எங்கெங்கெல்லாம் பரவ போகுது, இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பாக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சு வெங்கடேசன் அவர்களுடைய வீரயுக நாயகன் வேள்பாரி, அத்தியாயம் 52. கூத்து கலை கட்டிருக்கு. எல்லா திசைகள்ல இருந்துமே பரம்பு மலைய நோக்கி அணி அணியா பாணர் கூட்டம் மேல ஏறி வந்திருக்கு. கூத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாணர்கள் அவங்களுடைய பறைகளை நெருப்பிலேயே சூடேத்திருக்காங்க. சூடேத்தின பறைகளை இழுத்து அடிச்சதும் அதோட சத்தம் வழியாவே நெருப்பே பரவிட்டு இருந்திருக்கு. வைப்பூர எரிச்ச நெருப்பு, அருகன்குடிய அழிச்ச நெருப்பு, யவனர்களுடைய நாவாய்களை விழுங்கின நெருப்பு, ஒவ்வொரு கப்பல் தோறுமே கனன்றுகிட்டு இருந்த நெருப்பு, இந்த நெருப்பு தான் பாடலா மாறியிருக்கு. நெருப்போட பாடலே ராத்திரி முழுசும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பரம்போட வீரர்கள் நாலு பேரோட வாயிலிருந்து உமிழ்க்கப்பட்ட பொறித்துகள்களை இப்போ நிலம் முழுசுமே பாணர்கள் உமிழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாய்மரத்தை விட ரொம்பவே உயரத்துல பறந்துகிட்டு இருந்த பாண்டியனோட புகழ் மேல இப்போ நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதனால கருகி உதிர்ந்துகிட்டு இருக்கிற புகழோட சாம்பலை தூக்கிக்கிட்டு வழி முழுசுமே பாட்டு பாடி இசையமைச்சிட்டு இருந்திருக்காங்க அகவன்குடி மக்கள். தண்ணீர் மேல ஆடின நெருப்போட நடனத்தை நிலம் முழுசுமே ஆடி கழிச்சிருக்காங்க கூத்தர்கள். வணிகர்களுடைய அச்சு ஒடிஞ்சிருக்கிறது ஏதோ ஒரு வகையில மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சுதான் இருந்திருக்கு. அதனாலேயேதான் இந்த செய்தி மக்களோட செய்தியா மாறியிருக்கு. சேரனும் சோழனும் கூட இந்த கதையோட பாடல அவங்களுடைய அவையில பாட சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. மூவேந்தர்கள்ல முதல் நிலைய அடைஞ்சிட்டோம் அப்படின்ற செருக்கோட இருந்த பாண்டியன் எரிஞ்சு போன கதை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. பாண்டிய இளவரசனோட கல்யாண விழாவில நடந்த எல்லா கூத்துக்களுமே இப்போ நிலம் முழுசும் கேலி கூத்தா மாறி நிகழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. செல்வத்தோட கருப்பு நிழல்ல கால் மிதிச்சு ஆடிட்டு இருந்திருக்காங்க கலைஞர்கள். ஓடோடிகளும் நாடோடிகளும் அவங்களுக்கான பாட்ட அவங்களுடைய நரம்பெடுத்து மீட்டிருக்காங்க. ஆக்கத்துல உருவாகிற இன்பம் அழிவுலையும் கிடைக்கும். இந்த அழிவு தற்செயல் அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா முழுசா எரிஞ்சு போயிருக்கிற தீயிலிருந்து எரியாம வெளியில வந்திருக்கு உண்மை. இது தற்செயல் கிடையாது, தாக்குதல் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. தாக்குனது திரையர் கூட்டம் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு.
கூட இருந்தது பரம்பு மக்கள் அப்படிங்கறதும் புரிஞ்சிருக்கு. இவ்வளவு காலமும் பரவி கிடந்த நெருப்ப பத்தின கதை இப்போதான் நெருப்பா பரவ ஆரம்பிச்சிருக்கு. வேள்பாரியோட சீற்றம் கடலை தொட்டு திரும்பிருக்கு அப்படின்னு தென்பறைய முழங்கிருக்காங்க பாணர்கள். நெருப்ப விட ரொம்பவே வேகமா கதை பரவக்கூடியது, நெருப்ப விட அதிகமா சுடக்கூடியதும் கதைதான், நெருப்பால எரிக்க முடியாததும் கதைதான். அதனால இந்த கதை பரவுறத தடுக்கிறதுக்கோ, எரியறத நிறுத்துறதுக்கோ, சுடுறத மறைக்கிறதுக்கோ யாராலையுமே முடியல. இந்த நெருப்ப தண்ணீரால அணைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த நெருப்பே தண்ணீர் மேல இருந்துதான் எரிய ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் தண்ணீரோட சாட்சியாவே அது எரிஞ்சு தணிஞ்சிருக்கு. வெஸ்பானியனோட உடல்ல படர்ந்திருக்கிற தீய அணைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சுமே முடியல. நதியில தள்ளி விட்டு காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு நெருப்போட தண்ணிக்குள்ள தள்ளி இருக்காங்க. ஆனா அவன் தண்ணீர்ல விழுந்த ஒரு சில நொடியில எரிஞ்சுகிட்டு இருந்த ஹிப்பாலஸோட நாவாய் வெடிச்சு சரிஞ்சிருக்கு. வெஸ்பானியன் எரிஞ்சு மூழ்கினானா இல்ல மூழ்கி எரிஞ்சானா அப்படிங்கறது தெரியாமலே போயிடுச்சு. எண்ணிலடங்காத முத்து பெட்டிகள் ஏத்தப்பட்ட நாவாய் அது. ஒவ்வொரு வணிகனுமே பெரிய மகிழ்ச்சியோட கணக்கே இல்லாத பொருட்களை வாங்கி தங்களுடைய கலத்தை நிரப்பி கிளம்புற சமயத்துல நெருப்போட தாண்டவம் நடந்ததுனால அவங்களுடைய கப்பல்ல இருந்த பொருட்களோட அளவை கணக்கிட முடிய சந்தை அழிஞ்ச கதைய போற வழித்தடங்கள் மறக்காம எடுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் அதேதான் நடந்திருக்கு. ஒரு துறைமுகம் முழு முற்றா அழிஞ்ச கதைய கடல் வழியா பயணம் செஞ்சுகிட்டு இருக்கிற எல்லா கலங்களுமே எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. நாவாய்கள் ஒதுங்குற துறைமுகம் எல்லாத்திலயுமே வைப்பூரோட கறிக்கட்டைகள் கரை ஒதுங்கிருக்கு. கடல் இருக்கிற வரைக்கும் இந்த கதை இருக்கும். பாம்போட தலைய நசுக்கிற மாதிரி வைகையோட தலையில இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழிச்சிட்டான் வேள்பாரி இப்படிங்கிற வரலாறு நிக்கும். எந்த ஒரு வரலாற்றிலயுமே கேட்காத கதையாத்தான் இது இருந்திருக்கு. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இது உலகம் இதுவரைக்கும் கேட்காத செய்தி. நீருக்கு மேல நெருப்பு 3 நாட்கள் நின்னு எரிஞ்சுது அப்படிங்கிற செய்திதான் அது. அதனால அது பாணர்களுடைய கற்பனையையும் தாண்டின ஒரு கருப்பொருளா இருந்திருக்கு. எரிபொருளே கருப்பொருள் ஆனதுனால அது நிக்காம எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. சுடுற சொற்கள் பத்தி எரிய எரியற நெருப்பு சொல் மாதிரி சுற்றிருக்கு. பாடுற ஒவ்வொருத்தனுமே ஒவ்வொரு கதையதான் பாடியிருக்கான். உண்மையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவில்லாத ஆர்வத்தோட பாரி இருந்திருக்கான். மழைக்காலம் முடிஞ்சதும் நிலம் முழுசும் இருந்த பாணர்கள் பரம்ப நோக்கி மலையேறி வர்றது வழக்கம். இந்த வருஷமும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு. பரம்போட தாக்குதல எழுந்துகிட்டு இருக்கிற அலைகளும் வீசுற காத்தும் எல்லா பக்கமும் பேசிக்கிட்டே இருக்க துள்ளி குதிச்சு மலையேறி வந்திருக்காங்க பாணர்கள். ஒரு நாள் தவறாம எவ்வியூர்ல கூத்து நடந்திருக்கு. கிணைய வச்சு பாடுற கிணையர் கூட்டம் தான் வைப்பூரோட கதைய எவ்வியூருக்கு வந்து முதல்ல பாடினது. இந்த தாக்குதல் இவ்வளவு பெருசா நடந்திருக்குது அப்படிங்கறத பாரியோட சேர்த்து அங்க இருந்த எல்லாருமே அன்னைக்குதான் தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. கிணையர் குலத்தோட கிழவன் தான் வைப்பூரோட பெருமைய சங்கூதிர குரல்ல இழுத்து பாடியிருக்கான். வைகையோட வாய்முக பகுதி கடலை முத்தமிட்டு முத்தமிட்டு பின்வாங்கிக்கிட்டு இருக்கிற அதோட அழகு, கலங்கள் வந்து நிக்கிற வரிசைய எப்பயுமே சேதப்படுத்தாத காத்து, பாண்டியனோட மணிமகுடத்துல ஒளி வீசிக்கிட்டு இருக்கிற பொன்னிற கல் தான் அது. இப்படின்னு வைப்பூரோட பெருமைய சொல்லி முடிச்சதும் இளங்கிணையன் களத்துல இறங்கிருக்கான். அவன் இறங்கினதும் கிணையர் குலத்துல ஆடுறவன் கூட்டத்துக்குள்ள உள்ள இறங்கிருக்கான். ஆண்களும் பெண்களும் சுத்தி வலம் வந்திருக்காங்க. கிணைப்பறையோட ஒளிக்குறிப்பு அவங்களுக்கான நுணுக்கங்களை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. காலம்பன் பாரியோட இடது பக்கத்துல உட்கார்ந்திருந்திருக்கான். ஏதோ ஒரு கூத்து
அப்படின்ற எண்ணத்துலதான் அவன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த பூத்தோட நாயகனே அவன்தான் அப்படிங்கறது ஆரம்பத்துல அவனுக்கு புரியல. நெருப்போட அகன்ற வாய் கலங்களை மென்னு தின்னுகிட்டு இருக்கும் போது பல்லுக்குள்ள சிக்கிக்கிட்ட பாய்மரத்தை ஒடிச்சு உள்ளுக்குள்ள தள்ளுனான் காலம்பன் அப்படின்னு இளங்கிணையன் சொல்லிருக்கான். கேட்டுகிட்டே இருந்த காலம்பன் அதிர்ந்து போய் உட்கார்ந்திருக்கான். கூட்டம் எழுப்பின உற்சாக சத்தம் வானத்தை தொட்டிருக்கு. அவங்க பாடுற கதையோட நாயகன் அவங்க கண்ணு முன்னாடிதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கறது கிணையர்களுக்கு தெரியாது. வீரனோட வாள் கலைஞனோட சொல்லா மாறுனா என்ன ஆகும் அப்படிங்கறத முதல் முறையா பாத்துகிட்டு இருந்திருக்கான் காலம்பன். எரி ஒளியால எண்ணிலடங்காத வீரர்களுடைய உடல்களை சொருகின மாதிரியே தோல்ல தூக்கிட்டு வந்த காலம்பனுடைய உடல்வாக பத்தி இளங்கிணியன் பாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த கூத்தரங்கே அதிர்ந்திருக்கு. அங்க இருந்தவங்க எழுப்பின பேரோசை கிணைப்பறையோட ஓசைய விட விஞ்சிருக்கு. அகலமா விரிச்ச கையினால ஒருமுகப்பறைய ஓங்கி அடிச்சு பெரிய சத்தத்தை எழுப்புற மாதிரி தன்னோட தொடையில ஓங்கி அடிச்சு சத்தத்தை எழுப்பியிருக்கான் பாரி. ஆடுவனோட கூட்டம் அங்க நடந்த தாக்குதலோட வலிமைய வர்ணிக்க ஆரம்பிக்கும் போது பாரியால தன்னோட இருக்கையில உட்காரவே முடியல. காலம்பனோட வீர செயல் பரம்பு குடிகளுக்கே ஒரு பெரிய பாடத்தை சொல்லிருக்கு. இசையும் கூத்தும் உச்சத்துல ஏறி நிக்க பரிமாறப்பட்டுகிட்டு இருக்கிற தாக்குதலோட விவரங்கள் கூத்துக்களத்தை போர்க்களமா மாத்திருக்கு. சீனி எந்திரிக்கிற சினத்தோட பகைய முடிக்கிற ஒரே ஒரு சொல்லால தன்னோட பாடல முடிச்சிருக்கான் இளங்கிணையன். கூத்து கேட்டவங்களோட ஆவேச உணர்ச்சி எல்லையில்லாததா இருந்திருக்கு. கூட்டத்துல உட்கார்ந்திருந்த திரையர்கள் கண்ணீர் பெருக அத பாத்துட்டு இருந்திருக்காங்க. தங்களுடைய குலத்தலைவனை பத்தி பாடப்படுற முதல் பாடல் அது. காலம்பன் உறைஞ்சு நின்னுகிட்டு இருக்கும் போது எதிரில வந்து வணங்கி நின்றுக்கான் பாரி. பாடின கிணையர்களுக்கு அவங்களுடைய கதையோட நாயகன் இவன்தான் அப்படின்னு அப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. காலம்பனை கண்ணெடுத்து பார்த்ததும் அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர்ந்திருக்காங்க. காலம்பன விருஞ்ச மார்பன் அப்படின்னு நம்ம தப்பா பாடிட்டோம். இவன் விருஞ்ச மார்பன் கிடையாது. எதிரி தன்னோட ரெண்டு கைய எவ்வளவு விரிச்சு வந்தாலும் அடங்காத மார்பன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வேற ஒரு பாடல பாட ஆரம்பிச்சிருக்கான் இளங்கிணையன். இப்படித்தான் ஆரம்பிச்ச கூத்து எதுவுமே விடியற வரைக்கும் முடியறதே கிடையாது. அடுத்த நாள் இன்னொரு பாணர்குழு வந்து சேரும். திருப்பியும் வைப்பூர் பத்தி எரியும். கடல்ல கலந்த நாவாய்களுடைய சாம்பல் கதை எல்லாத்திலயுமே மிதக்கும். இடுக்கையும் உடுக்கையும் அந்தரியும் ஆகுளியும் உருமியும் முழவுமா கருவிகளோட முழக்கத்துக்கு ஏத்த வகையில நெருப்பு அதோட வடிவத்தை எடுத்துக்கும். எவ்வியூர் மக்களுக்கும் வந்து சேர்ந்த திரையர் கூட்டத்துக்கும் பெரிய துன்பத்திலிருந்து மேலேற வேண்டிய தேவை இருந்திருக்கு. அந்த தேவைய கூத்துக்கள் தான் இட்டு நிரப்பிருக்கு. நாட்கள் நகர்ந்திருக்கு. திரையர்குடி பரம்போட குடியா மாறிருக்கு. திரையர்குலத்தோட மூத்த பெண் ஒருத்தி ஒரு கூடை நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்து கொற்றவைக்கு முன்னாடி பரப்பிருக்கா. வழிபாடு ஆரம்பமாறதுக்கு முன்னாடி நடக்கிற சடங்கு அது. அங்க வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பழங்களுக்குமே குலநாகினி கண் திறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கும் போது தேக்கன் அதை தடுத்திருக்கான். கண் திறக்காத பழங்கள் தான் திரையர்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு தேக்கன் சொல்லிருக்கான். குலநாகினிக்கு புரிஞ்சிருக்கு. கூட்டத்துக்குள்ள இருந்து அளவன பக்கத்துல வர சொல்லிருக்கா. ஏன் அப்படின்னு அவனுக்கு புரியல. தயங்கின மாதிரியே அளவன் பக்கத்துல வந்திருக்கான். அவனை அள்ளி முத்தமிட்டு இருக்கா குலநாகினி. என்ன நடக்குது அப்படின்னு திரையர்களுக்கு புரியல. அளவனோட கண்ணுல நீல வளையம் பூத்து அடங்கிருக்கு. கொற்றவைய வணங்கி மண்ணெடுத்து காலம்பனோட நெத்தியில பூசிருக்கா குலநாகினி. குலவை ஒளி பெருகி மேல ஏறிருக்கு. பறவைகளோட படபடப்பையும் மீறி வெளியில கேட்டிருக்கு தேவவாக்கு விலங்கோட குரல். சத்தம் எல்லாம் அடங்கினதும் பரம்போட ஆசான் அறிவிச்சிருக்கான். வழக்கமா 16 குலங்களுக்காக தான்
கொற்றவையோட கூத்து நடைபெறும். அடுத்த தடவையிலிருந்து 17 குளங்களுக்காக அது நடைபெறும். ஆனா தேவவாக்கு விலங்கு பழத்தை எடுத்து கொடுத்து ஆரம்பிக்க போற கதை கிடையாது திரையர்களுடைய கதை. தேவவாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து ஆரம்பிக்க போற கதை அது, இப்படின்னு அவன் சொல்லிருக்கான். கூட்டத்தோட குலவை ஒளி காட்ட கிடுகிடுக்க வச்சிருக்கு. திரையர் குலத்தோட பெண் ஒருத்தி உடல் சிலிர்த்து அங்க ஆட ஆரம்பிச்சிருக்கா. தூதுவையோட நினைவோட அவளுடைய அருளாட்டம் ஆரம்பமாயிருக்கு. உருமிகள் நரம்ப முறுக்கிருக்கு. அவ ஆடிக்கிட்டு இருக்கிற நிலத்துக்கு ஏற்ப கூட்டம் விலகி கொடுத்திருக்கு. நேரம் ஆக ஆக ஆட்டத்தோட ஆவேசம் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. கைகளை திருகி முறுக்கி தலைய சுத்தி நிமிர்ற அவளுடைய முகம் எதிர்கொள்ள முடியாததா இருந்திருக்கு. பொழுது ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறவள நிலை கொள்ள வைக்கிறதுக்காக குலநாகினி களத்துல இறங்கியிருக்கா. திரையர் குலத்தோட பெண்களுடைய உடல்வாகு சீக்கிரத்துல அடக்க முடியாதது. உயரத்துக்கும் உறுதிக்கும் அது இணை இல்லாதது. அதுவும் அருள் இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கிற பெண்ண அணைச்சு நிறுத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. எவ்வளவு முயற்சி செஞ்சும் குலநாகினியால எதுவுமே செய்ய முடியல. கொற்றவை கூத்து நடக்கும் போது மத்த குலத்தோட பெண்கள் 2-3 பேர் அருள் இறங்கி ஆடினாலும் கடைசியில அவங்கள அடக்கி நிறுத்துறவ குலநாகினி தான். தோற்றத்திலையும் உடலோட வலுவிலையுமே இணையில்லாதவளா இருக்கிறவ பரம்போட மூதாயான குலநாகினி. திரையர் குலத்தோட ஒரே ஒரு பெண்ண அவளால எது செஞ்சுமே நிறுத்த முடியல. இத பாத்துக்கிட்டே இருந்த வேளிர் குலத்தோட பெண்களுக்கு வேர்த்திருக்கு. உருமியோட நீலோசையும் உருண்டோடுற குலவை ஒளியும் சூழலோட ஆவேசத்தை அதிகமாக்கிக்கிட்டே இருந்திருக்கு. நிலைமைய எப்படி கைக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு யாருக்குமே புரியல. பாரியோட எண்ணங்கள் எங்கெங்கயோ போயிட்டு திரும்பிருக்கு. குளங்கள் அவங்களுடைய அழிஞ்ச கதைகளோட களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாராலையுமே எப்பயுமே ஆற்றலை வச்சு நிறுத்தவே முடியாது. அவங்கள நிறுத்துறதுக்கான வழிய கதைகளுக்குள்ளதான் நம்ம தேடி கண்டறியணும், இப்படின்னு யோசிச்சுகிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த ஆதினி சொல்லிருக்கா. சூழிவேலை வணங்கிக்கிட்டு ஆண் வெற்றிலைய கொண்டு வந்து அரங்கத்துல வையுங்க, ஆவேசம் தணிஞ்சு அமைதியாயிடுவா தூதுவை அப்படின்னு. இந்த குரலை கேட்டதும் அதிர்ந்து போயிருக்காம் பாரி. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திகச்சுகிட்டு இருந்த அரங்கம் ஆதினியோட குரலை கேட்டு அத இறுக்கமா பிடிச்சுகிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல ஆண் வெற்றிலைய கொண்டு வந்து பாரியோட கையில கொடுத்திருக்காங்க. சூழிவேலை நினைச்ச மாதிரியே அரங்கத்தோட நடுவுல ஆண் வெற்றிலைய வச்சு வணங்கி நின்னுட்டு இருந்திருக்காம் பாரி. கொற்றவைக்கு முன்னாடி அடங்கி உட்கார்ந்திருக்கா தூதுவை. புதுசான மரபுகள் உருவாகிக்கிட்டேதான் இருக்குது. குளங்கள் அழிக்கப்பட்டு பரம்புக்கு வந்து சேரும் போது இப்படித்தானே நம்மளுடைய முன்னோர்களும் மரபுகளை உருவாக்கி இருப்பாங்க இப்படின்னு அங்க இருந்த பெரியவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. மலை மக்களோட எந்த ஒரு குடியுமே இனிமே தனியா வாழ முடியாது. குடிகளை இணைச்சு நம்ம நாடா மாத்தாம விட்டுட்டோம். நாட்டோட அமைப்புகளை உருவாக்காம இனிமே எந்த ஒரு குடியுமே தப்பிச்சு பிழைக்காது அப்படிங்கிற யோசனைகள் உருவாகும் போது தப்பிச்சு பிழைச்ச குடிகள் எதுவுமே மிஞ்சல அப்படின்ற நிலை உருவாகிடுச்சு. பரம்பு மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு இடம். இத என்னைக்குமே காத்து நிப்பாங்க எங்களுடைய குலத்தை சேர்ந்தவங்க இப்படின்னு ஆவேசத்தோட சூளுரைச்சிருக்கான் காலம்பன். சேரனோட அவையிலுமே வைப்பூர் எரிஞ்ச கதை பாடப்பட்டிருக்கு. உதியஞ்சேரலோட கண்ணங்கள் சந்தோஷத்துல சிவக்கிற அளவுக்கு வைப்பூரோட நெருப்பு அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கு. குளிருக்காக நெருப்ப அணைச்சு சந்தோஷப்படுற மாதிரி மகிழ்ச்சிக்காக நெருப்ப இடைவிடாம அணைச்சுகிட்டே இருந்திருக்கான் உதியன். குரல்வாய் பாணர்களுடைய போட்டி பாடல்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. கூலங்கள் எரியற மாதிரி கலங்கள் எரிஞ்சிருக்கு இப்படின்னு ஒருத்தன் சொல்லிருக்கான். தண்ணீர்ல மூழ்கிற யானையோட கருமை ஏறி இருக்கிற முதுக மாதிரி
கருகி போன நாவாயோட அடிமரங்கள் ஆத்துல புதஞ்சது இப்படின்னு இன்னொருத்தன் பாடியிருக்கான். பாண்டியனோட பதாகையில பறந்துகிட்டு இருக்கிற மீன்கள் எரிஞ்ச நெருப்போட சூடு தாங்க முடியாம ஆத்தோட நீருல செத்து மிதந்துகிட்டு இருந்தது இப்படின்னு சொல்லிருக்கான் இன்னொருத்தன். கடைசி ஆள் கவிதைய முடிச்சிருக்கான், பாண்டியன் இனி சுடப்பட்ட மீன் அப்படின்னு. அடுத்த நாளும் கூத்து கலைஞர்கள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. பொருட்கள் ஏத்தப்பட்டிருக்கிற கப்பல்கள்ல பத்தி எரிஞ்ச நெருப்பு எந்தெந்த வாசனையோட இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு பாணன் விளக்கமா பாடியிருக்கான். கப்பல்களோட வடிவத்தையும் நெருப்போட வேகத்தையும் பாடுறத விட்டுட்டு எரிஞ்சு போன பொருட்களை ஞாபகப்படுத்தினதுக்காக பெரிய பொருட்களை பரிசா எடுத்து கொடுத்திருக்கான் உதயஞ்சேரல். அதுக்கப்புறமா வைப்போர்ல எரிஞ்ச நெருப்போட வாசனை சேரனோட அவையில ஒவ்வொரு நாளும் மணக்க ஆரம்பிச்சிருக்கு. சந்தனமும் அகிலும் எண்ணிலடங்காத வாசனை பொருட்களும் இருந்த மத்த கலங்கள் எரியும் போது அங்க வந்த வாசனைய விவரமா சொல்லிருக்கு நிறைய பாடல்கள். மிளகும் பாக்கும் கருகி போயிருக்கிற வாசனைய பாடின கூத்தனுக்கு சேரன் அள்ளி வழங்கியிருக்கான். அரிசந்தனமும் லவங்கமும் பாதி எரிஞ்சு மூழ்கும் போது எந்திரிச்ச வாசனைய பத்தி ரொம்பவே நுட்பமான குறிப்ப ஒரு பெண் பாடினி பாடியிருக்கா. அவளுக்கு உதயஞ்சேரல் கொடுத்த பரிசு பொருட்களை பத்தியே ஒரு தனி பாடல் உருவாயிருக்கு. சேரனோட தலைநகரான வஞ்சி முழுசுமே வைப்பூரோட வாசனை தான் மிதந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனாலும் உதயஞ்சேரலுக்கு ஆசை அடங்கல. ஒரு கட்டத்துல கூத்தர்களுடைய வாய்மொழி சலிச்சு போகவே வணிகர்களுடைய நேரடி கதறல் அவனுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. துறைமுகத்துல வந்து இறங்கின ஒவ்வொரு வணிகனுமே ஒவ்வொரு கதையோட வந்து இறங்கியிருக்கான். பெரு வணிகன் அப்படின்னு இருமாப்போட இருந்த நிறைய பேரோட கதை வைப்பூரோட முடிஞ்சு போயிருக்கு. சாத்துக்களுடைய தலைவனான சூழ்கடல் முதுவன் இனிமே எந்த ஒரு துறையிலயுமே தலை நிமிர்ந்து நுழையவே முடியாது. அது மட்டும் கிடையாது, பாண்டியனுக்கு பெண் கொடுத்ததுனாலதான் சாத்துக்களுடைய தலைவனுக்கே இந்த கதி அப்படிங்கறது கடல் மாதிரி அங்க நிலைச்சு போயிடுச்சு. அழிஞ்சு போன நாவாய்களுக்கும் களங்களுக்கும் உரிமையாளர்களா இருக்கிறவங்க அவங்களுடைய இழப்ப பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட இழப்பு அளவிட முடியாததா இருந்திருக்கு. எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய வணிகர்கள் கதர்ன மாதிரியே கடலுக்குள்ள போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட கதையையுமே கேட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோட அரண்மனைக்கு திரும்பி போயிருக்கான் உதயஞ்சேரல். துறைமுகத்துக்கு வந்து இறங்கின வணிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய அழிஞ்ச கதையத்தான் சொல்லிருக்காங்க. யவன கப்பல்ல பயணம் செஞ்ச மொழிபெயர்ப்பாளன் ஒருத்தன் அழிஞ்ச கதைய மட்டும் இல்லாம அழிச்சவனோட கதையையுமே சேர்த்து சொல்லிருக்கான். அவன் ஹிப்பாலஸோட நாவாயில வேலை செஞ்சவன். பாண்டிய மன்னனோட பரிசா முசுகுந்தர் கொடுத்த புதுமையான அடிமைகளை கப்பலோட மேல்தளத்துல ஏத்துனதுல இருந்துதான் அவன் அவனுடைய கதைய ஆரம்பிச்சிருக்கான். நடந்தது எல்லாத்தையுமே அவன் சொல்லி முடிச்சிருக்கான். இந்த கதைய கேட்ட உதயஞ்சேரலுடைய காதுகள்ல அவன்தான் பொறித்துகள்களை உமிழ்ந்திருக்கான். வாய்ப்பிழந்து கேட்டு சந்தோஷமா இருந்த உதயஞ்சேரல் அப்போ வாய் மூடி அமைதியாயிருக்கான். பாரிதா இது எல்லாத்தையுமே செஞ்சா அப்படிங்கறத அவனால நம்பவே முடியல. அதுக்கப்புறமா உதயஞ்சேரல் யார்கிட்டயுமே கதை கேட்கவே இல்ல. ஆனாலும் அது வரைக்கும் அவன் கேட்ட கதைகள் எல்லாமே அவனை சும்மா விடல. வைப்பூர்ல எரிஞ்ச நெருப்போட சூடு வஞ்சி மாநகரத்துக்கும் பரவிருக்கு. நெருப்பு சுட ஆரம்பிச்சிருக்கு. பரம்பு மலை இருக்கிற இடத்துக்கும் வைப்பூர் இருக்கிற இடத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல. நிலப்பரப்புனால தொடர்பே ஏற்படுத்திக்க முடியாத ஒரு பகுதியையே வேள்பாரி முழு முற்றா அழிச்சிருக்கான். அதுவும் சின்னஞ்சிறிய படைய அனுப்பிச்சு மட்டுமே அவன் இத செஞ்சிருக்கான். ஒவ்வொரு நாளும் சேரன் கேட்ட கதைகள் புது புது சான்றுகளை அவனுக்குள்ள இருந்தே அது எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல தனக்குத்தானே எரிய ஆரம்பிச்சிருக்கான் உதயஞ்சேரல். அவனுடைய பதற்றம் கூடியிருக்கு.
பரம்பு மலையை நோக்கி பாதைய உருவாக்குற திட்டம் ஏறக்குறைய முடிகிற தருணத்துல இருக்குது. பல முனையிலிருந்து அடர்த்தியான காட்டை கிழிச்சுக்கிட்டு சேர வீரர்கள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அவன் வகுத்த திட்டத்துக்கு ஏத்த மாதிரி படைகள் கிளம்ப வேண்டிய நாள் ரொம்பவே சீக்கிரத்துல இருக்குது. ஆனா படுக்கையில கிடந்த உதியஞ்சேரலுடைய உடல் சூடு அளவிட முடியாததா இருந்திருக்கு. வைப்பூரோட கதைய கேட்டு சந்தோஷப்பட்ட மாதிரியே இருந்திருக்கான் செங்கன சோழன், பேரரசர் சோழவேளனோட மகன். முதல்ல இவனுக்குதான் பொர்சுவைய பெண் கேட்டிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா முடிய போகுது அப்படின்னு சோழவேளன் நம்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் குலசேகர பாண்டியன் முத்துக்களை உருட்டி விட்டு அவனோட விளையாட்ட விளையாட ஆரம்பிச்சிருக்கான். சூழ்கடல் முதுவனோட சொற்கள் உருள்ற முத்துக்களை மிதிச்சு சரிவ பாத்திருக்கு. கல்யாண ஒப்பந்தம் பாண்டியர்களோட தான் அப்படின்னு முடிவாயிருக்கு. அதனால உள்ளுக்குள்ள அவமானத்தை உணர்ந்த மாதிரியே இருந்த சோழவேளன் அத வெளியில காட்டிக்கல. இயல்பிலேயே நம்மளை விட சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையோட இருக்காங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். அந்த வலிமைக்கு முக்கியமான காரணம் வணிகம்தான் அப்படிங்கறதும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் வணிகர் குலத்தை நோக்கி அவன் பெண் பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். ஆனா நிலைமை கைமீறி போயிடுச்சு. திருமண செய்தி வந்துகிட்டே இருந்திருக்கு. அவமானங்களை கடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பாடுபட வேண்டியதா இருந்திருக்கு. மாச கணக்குல பட்ட அவமானத்தை இப்போ வந்து சேர்ந்த ஒரே ஒரு செய்தி துடைச்சு எரிஞ்சிருக்கு. நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கான் சோழவேளன். ஒரு துறைமுகமே அழிஞ்சு போயிடுச்சா இப்படின்னு திருப்பியும் திருப்பியும் கேட்டிருக்கான். கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கான். தந்தையோட அறைக்குள்ள நுழைஞ்சிருக்கான் செங்கன சோழன். அவர் கூட இருந்த எல்லாருமே அங்கிருந்து விலகி வெளியில போயிருக்காங்க. மகிழ்ச்சியோட இருக்கிற தந்தைய பார்த்து மகன் கேட்டிருக்கான், பாண்டியன் எரிஞ்சதுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, பரம்பு எரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவ? இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் சோழவேளன். மகனோட ஆற்றல் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ்வளவு இளம் வயசுல முடிசூட்டணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டும் தயக்கம் காட்டும் போதும் துணிஞ்சு செங்கன சோழனுக்கு அவன் பட்டம் சூட்டிருக்கான். அதிர்ச்சியிலிருந்து மீளாமலே அவன் கேட்டிருக்கான், முடியுமா மகனே அப்படின்னு. இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் இல்லாம தான் நானும் இருந்தேன். இப்போதான் அத நான் தெரிஞ்சுகிட்டேன். எப்படி தெரிஞ்சுகிட்டேன்? நம்மளையோ நம்மளுடைய முயற்சியையோ இதுவரைக்கும் பாரி தெரிஞ்சுக்கல. இனிமேலையும் அவன் தெரிஞ்சுக்க போறதில்ல. ஏன் அப்படின்னா அவனுடைய முழு கவனமுமே இப்போ திசை திரும்பிடுச்சு இப்படின்னு செங்கன சோழன் சொல்லிருக்கான். இவன் சொல்ல வரத உத்து கவனிச்சுகிட்டு இருந்திருக்கான் சோழவேளன். ஏற்கனவே அவமானப்பட்டு நிக்கிற சேரனும் புதுசா அவமானத்தோட நிக்கிற பாண்டியனும் இப்போ ஒன்னா சேருவாங்க. பரம்போட கீழ்த்திசையில இருந்தும் மேல் திசையில இருந்தும் இவங்களுடைய படை நகரும். ரெண்டு பெரிய பேரரசுகளோட தாக்குதல முழு மூச்சோட எதிர்த்து வலிமையோட போர் புரிவாம் பாரி இப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கான் செங்கன சோழன். அவன் சொல்றத கண்ணிமைக்காம அவனையே பாத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான் சோழவேளன். தலைய திருப்பி தன்னோட கரு விழிய உருட்டின மாதிரியே அவன் சொல்லிருக்கான், ஆள் அறவமே இல்லாம இருக்கிற பரம்போட வடதிசை மலைக்கு நடுவுலயே நம்மளுடைய படைகள் நகர்ற சத்தத்தை அவன் உணரப்போறதே கிடையாது இப்படின்னு. தன்னோட கண்களை இமைக்காம இருந்த சோழவேளன் அப்போதான் தலைய குலுக்கி சுயநிலைக்கு வந்திருக்கான். நான் தாக்க போறது பரம்போட தலைநகரையோ பாரியையோ கிடையாது இப்படின்னு சொன்ன மாதிரியே தான் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எந்திரிச்சிருக்கான் செங்கன சோழன். இவனோட சொற்கள்னால கட்டப்பட்டிருந்த சோழவேளனும் இழுபட்டு எந்திரிச்ச மாதிரியே அவனுக்கு பின்னாடியே போயிருக்கான். நாட்டை ஆள்றவங்க காட்ட ஆள நினைக்கிறது மூடத்தனம். அந்த மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும். நான் ஆள்றதுக்கு பரம்புல எதுவுமே கிடையாது. ஆனா அடையறதுக்கு ஒன்னு இருக்குது, அத நான் அடைஞ்சே தீருவேன் இப்படின்னு செங்கன சோழன் சொல்லிருக்கான். இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல சோழன் எந்த ஒரு விஷயத்த அடைய நினைக்கிறான்,
இவன் சொன்ன மாதிரியே சேரனும் பாண்டியனும் ஒண்ணு சேர போறாங்களா, அவங்க பரம்ப தாக்க போறாங்களா, பாரி அடுத்து என்னென்ன செய்ய போறான், சேரன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சத அவனால கண்டுபிடிக்க முடியுதா, கபிலருக்கு இங்க நடந்த எல்லா விவரமும் தெரிய வருதா, பொர்சுவையும் சுகமதியும் பாண்டிய நாட்டுல என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க, மயூர் கிழாருக்கு இளமருதன் இறந்த செய்தி தெரிய வருதா, அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு, இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.